ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தினகரன் யூடியூப் சேனல். நம்ம தமிழ்நாட்டில் வேகமாக பரவி வர்ற வைரஸ் காய்ச்சல் பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பு. இன்னைக்கு ஒரே நாளில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. தமிழகம் முழுவதும் தினமும் காய்ச்சலால் பாதிக்கப்படுறவங்களில் 25-50 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்கிறதாகவும், 5-20 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு இருக்கிறதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் மர்ம காய்ச்சலால 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. தொடர் காய்ச்சல் காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவங்க உயிரிழந்ததுக்கு காரணம் பன்றி காய்ச்சலா டெங்கு காய்ச்சலான்ற விவரம் இன்னும் வெளியாகல. இதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்துல மர்ம காய்ச்சலால 2 குழந்தைகள் உயிரிழந்தது குறிப்பிட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம மதுரை ராஜாஜி மருத்துவமனையில டெங்கு அறிகுறியோட 100 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா மருத்துவமனை முதல்வர் மருது பாண்டியன் தகவல் தெரிவிச்சிருக்காரு. மேலும் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியோட 115 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. மதுராந்தகம் பகுதியில சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட 124 பேர் வைரஸ் காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க அனைவருமே அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல பன்றி காய்ச்சல் பரவி வரும் நேரத்தில் மக்களை அச்சுறுத்தும் வகையில வைரஸ் காய்ச்சலும் தீவிரமாக பரவிட்டு இருக்கு. இதன் காரணமா கடந்த சில தினங்கள்ல 400க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்வதாலும் கொசுக்களின் பாதிப்பாலும் வைரஸ் காய்ச்சல் அதிகமா பரவிட்டு வந்துட்டு இருக்குன்னு தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.